இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நட்ராஜனை போடாம விட்டது ரொம்ப தப்புப்பா. நீங்களாம் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இப்படி தாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கிரிக்கெட் ரசிகர்கள் இருந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் பயங்கரமா கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நட்ராஜன் இல்லை அப்படின்னவுன்னு நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, எப்படியும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பும்ரா அஸ்தீப் சிங் வந்து ஃபிக்ஸ், சிராஜுக்கு பதிலாக வந்து நட்ராஜன் தான் வந்து உள்ள வருவாரு. ஏன்னா இந்த ஐபிஎல்ல சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனா நம்ம நட்ராஜன் வந்து சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 7 மேட்ச் விளாண்டு 13 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பா நட்ராஜன் வந்து ஸ்குவாட்ல வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நட்ராஜனை போடாம சிராஜை வந்து போட்டவுனே நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அவர் மெயின் ஸ்குவாட்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரிசர்வ் பிளேயர்ஸ்லயாவது அவரோட பிளேயர் பேர் இருக்கும்னு பார்த்தா அதுல இல்லைங்க. அதுல வந்து கலீல் அகமது, ஆவேஸ் கான் சொல்லிட்டு அந்த ரெண்டு பிளேயர்ஸோட பேர் தான் வந்து இருந்துச்சு. இதை வந்து பார்த்தவொடனே கிரிக்கெட் ரசிகர்கள் இருந்து எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப தப்பு, நட்ராஜன் வந்து இவ்வளவு தூரம் ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கூட இவரை வந்து போடாம விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிசிசிஐ திட்டி தீக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான சுனில் கவாஸ்கர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, நட்ராஜனோட யாக்கர்ஸ் பால் வந்து எப்பயுமே நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும், இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களா இருக்கிற அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், பத்ரிநாத் இவங்க எல்லாருமே வந்து நட்ராஜனுக்கு ஸ்குவாட்ல இடம் கொடுக்காம விட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நட்ராஜன் அவர்களை போடலன்னு சொன்னவனே ஒரு சில பேர் வந்து இதை பொலிட்டிக்ஸ் ஆக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிங்க இவர் ஒரு தமிழக வீரரா இருக்கிறனாலதான் இவரை வந்து போடாம விட்டுட்டாங்க, இதே வேற ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு டீம்ல வந்து இடம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து பொலிட்டிக்ஸ் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து தோணுதுன்னா, பிசிசிஐ வந்து நட்ராஜன் அவர்களை போடாம விட்டுருக்கலாம்னா அவருக்கு வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிலாம் ஆனா வேர்ல்டு கப்ல வந்து விளையாடுறது வந்து கஷ்டம், அதனால கூட வந்து அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஒரு ரீசனால அவாய்ட் பண்ணிருந்தா கூட அவருக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து அவருக்கு வந்து இடம் கொடுத்துருக்கலாம், அதுலயும் வந்து அவரை போடாம விட்டதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து போயிருச்சு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மே 25 வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜன் வந்து ஐபிஎல்ல நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிசிசிஐயோட மூஞ்சில கரிய பூசினார் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இவர் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா மே 25 நம்ம இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை இவர் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவர் வந்து கண்டிப்பா டீம்ல தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து இவரை திரும்ப உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.